வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் நம்ம சந்தைகள் ஒரு கேப் டவுனோட ஓப்பன் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெங்க் வந்ததுன்னு சொல்லலாம். எஸ்டர்டே ஹையை வந்து டச் பண்ணினது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த செஷன்லேயே வந்ததுன்னு சொல்லலாம். தென் மறுபடியும் கரடியின் பிடியில் சந்தைகள் ஆட்கொண்டு அவர்களுடைய ஆக்ஷனில் பார்த்தோம்னாக்க இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஏறினது எல்லாத்தையும் கீழே விழுந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கு கீழே வந்து பிலோ தர் ஓப்பனிங் லெவல் வந்துட்டு லேட்டர் ஆஃப் த செஷன் வந்து நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 17076 லெவல் 75 புள்ளிகளுக்கு மேலே கீழே விழுந்திருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் ஸ்மால் கேப் அண்டு மிட் கேப் பார்த்தோம்னா அதுவும் வந்து இன்றைக்கி விழுந்திருக்கு 0.41 அண்ட் 0.43. பட் இன்றைக்கி நிஃப்டியினுடைய வால்யூம் பார்த்தோம்னாக்க செகண்ட் ஹாஃபில் இன்வேரியபிளி ஹையராக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்கிறாங்கனாக்க ஒரு செல் ஆஃப் ஒரு லெவலில் வந்து மார்க்கெட்டில் ஒரு செல் ஆஃப் வந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுமாரி அட்வான்ஸ் பார்த்தோம்னா 697, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1323. இன்றைய தினம் யூஎஸ்டி ஐஎன்ஆர் நல்லா பண்ணியிருக்கு, இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஸ்ட்ரெங்தன் ஆகிருக்கு 82.37. அப்படியே இன்றைக்கி பார்த்தோம்னா எஃப்ஐஐ வந்து விற்றுருக்காங்க 995 க்ரோர்ஸுக்கு, டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ் 1668 க்ரோர்ஸுக்கு வாங்கியிருக்காங்க, இது குறிப்பிடத்தக்கது. மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது எஃப்எம்சிஜி அண்ட் கன்சம்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்க் இருந்ததுன்னு சொல்லலாம். அதுமாரி பிஎஸ்சி பேங்க் நேற்று ஏறுனதில்ல, பிஎஸ்சி பேங்க், ரியாலிட்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு வீக்காகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இன்றைய தினம் அதுபோல் ஏறிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஹிண்டால்கோ, மாருதி சுசுக்கி, நெஸ்லே, பாரதி ஏர்டெல், JSW ஸ்டீல், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், ஐடிசி, டாடா மோட்டார்ஸ், சிப்லா அண்ட் சன் ஃபார்மா இவையெல்லாம் ஏறிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் மார்க்கெட்டில் வந்து அதர் இன்புட்டை பார்த்தோம்னாக்க கோல்டு பார்த்தோம்னா இன்றைக்கி நல்லா ஏறி இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 506 புள்ளிகள் அதிகரித்து 59,262, வெள்ளி 420 அதிகரித்து 69,734, குருடாயில் 19 ரூபாய் இறங்கி 5,820 மணிமாகி கொண்டிருக்கிறது. மெயினாக இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸில் பார்க்கும் பொழுது யூகே வந்து தட் இஸ் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு, அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0.25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுமாரி ஃபின்லாண்ட் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க அவங்க வந்து 2-3 ஃபைட் ஜெட்டர்ஸ் வந்து யுக்ரைனுக்கு டொனேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுமாரி சைலண்ட்டாக பார்த்தோன்னா சைனாவுடைய க்ரூடு ஸ்டீல் அதனுடைய அவுட்புட் பார்த்தோன்னா 5.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த வருஷத்தில், குறிப்பிடத்தக்கது. ஸோ மேலும் இன்றைய தினம் நம்மளுடைய நிஃப்டியில் உள்ள ஸ்டாக்ஸில் பார்க்கும் பொழுது இல்லை சொன்னதில் இண்டால்கோ, மாருதி, நெஸ்லே வந்து டாப் கெய்னர்ஸ். இறங்கிய பங்குகள்னு பார்க்கும் பொழுது எஸ்பிஐ, பஜாஜ் ஆட்டோ, கோட்டக் பேங்க் எல்லாம் டாப் லூசர்ஸ் இந்த நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ். மெயினாக இன்றைய தினம் மார்க்கெட் விழுந்ததற்கு எல்லாருக்கும் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை. எல்லாருக்கும் வந்து என்ன காரணம் சார், என்ன காரணம் சார்னு உங்களுக்கு வந்து ஒரு உள்ளே இருக்கும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் அந்த ஃபெட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன் என்ன பண்ணுறான், 0.25 பேசிஸில் இன்க்ரீஸ் பண்ணான். அடப்போட எல்லாங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு வந்து அந்த சந்தேகங்கள் வந்து மதிக்கவே இல்லை அவன் சொன்னது. ஆனால் அந்த எல்லாம் என்ன சொன்னாங்கனாக்க அடுத்ததாக தான் அங்கே தான் வந்து வச்சாங்க ஒரு ஆப்பு. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பேங்க்கில் அந்த இன்சூரன்ஸ் இருக்குல்ல அது வந்து பிளாங்கெட்டாக கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் பிளாங்கெட்டாக கொடுக்க முடியாது, ஸோ வி ஹாவ் டு சீ த கேஸ் பை கேசஸ் ஓன்லி வில் பி இஷ்யூங் ஏ இன்சூரன்ஸ் கிளைம் அகேன்ஸ்ட் த ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஸோ அது சொன்ன பிறகு தான் பேங்கிங் செக்டர்லாம் அங்கே வந்து போட்டு துவைக்க ஆரம்பித்தானுங்க. அதனுடைய தாக்கம் வந்து இந்தியாவிலையும் வந்தது என்று சொல்லலாம். மேலும் ப்ராஃபிட் புக்கிங்கும் ஒரு மத்தியானத்துக்கு மேலே பார்த்தோம்னா ஒரு சிவியராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 2:40 ஒரு சிவியர் ப்ராஃபிட் புக்கிங், அதில் தான் மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சிது. ஆனால் அதுலேயும் வந்து எஃப்எம்சிஜி வந்து ஒரு ஈடு கொடுத்து நின்னது வந்து குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம். மேலும் பிளாக் டேலை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தோன்னா ஹிந்துஸ்தான் லீவர், தென் ஹிந்துஸ்தான் மீடியா வெஞ்சர், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், மதர்சன் சுமி வயரிங், இந்த இதெல்லாம் வந்து பிளாக் டீல் நடந்திருக்கிறது. மேலும் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா புல்ஸ் வந்து அந்த எகெயின் பார்த்தோம்னா அவங்களால வந்து சர்பாஸ் பண்ணி மேலே போக முடியல. ஒரு என்ன சொல்கிறது, மேலே இருக்கும்போது பிடிச்சி கால் இழுத்து விடுவாங்களே அது மாதிரி இழுத்து விட்டானுங்க இன்றைக்கி.
ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டோன் சொன்னிருந்தேன் இல்லையா, இந்த 17200 தாண்ட முடியல. ஆனால் இன்றைக்கி பியூட்டிஃபுல்லாக ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 155 புள்ளிகள் மேலேயும் கீழே பயங்கர ஸ்விங், கீழே விழுந்து அங்கேருந்து அப்படியே தூக்கினோம். பட் அதை வந்து நிறுத்து தக்க வச்சு கொள்ள முடியல. அந்த இடத்துல வந்து சிவியராக எகெயின் வந்து ப்ராஃபிட் செல்லிங். ஸோ த தேர்ட் டே மார்க்கெட் இஸ் நாட் இன் அ பொசிஷன் டு கிராஸ் 17200, அதில் வந்து ஃபெயில் ஆகிருக்குன்னு சொல்லலாம். மேலும் இந்த லாஸ்ட் 8 ட்ரேடிங் செஷனாக பார்த்தோம்னா இந்த 17200ங்கிறத வந்து வேர் பார்த்தீங்கன்னாக்க சொல்லுவாங்கள்ல, நான் தான் பெரிய பலசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி அவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல வந்து 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 குத்தின்னு. ஸோ இது வந்து மெயினாக இந்த குளோபலில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஃபோக்கஸை வந்து மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்கதா, சென்டிமெண்ட்டை கொடுத்துருக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஓவராலாக நம்ம வந்து இப்போ நாளைக்கு என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியை பொறுத்தவரையிலையும் 17016 17016, ஸோ அது உடஞ்சா 16821 இது ரெண்டும் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். அதுமாதிரி திருப்பி மேலே கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17152 to 17225 இந்த லெவல் சொல்கிறேன் இல்லையா, இது ஒரு அரை மணி நேரம் நின்றுதுன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் அப்புறம் யாராலையும் கட்டுப்பிடிக்க முடியாது, 500 மேலே ஏறிதான் ஆகும். ஸோ திஸ் இஸ் அஸ் பர் த பல்ஸ். ஓகே, அதுமாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா 40,070 தாண்டி கொஞ்சம் நேரம் மார்க்கெட் ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே நின்றுதுன்னா கன்ஃபார்ம்டாக ஒரு 1000 to 1000 points சொல்லி மேலே ஏறியாகும். முதல்ல 700 புள்ளிகள் ஏறும், அப்புறம் வந்து ஒரு 200 புள்ளிகள் ஏறும். ஸோ 4939 காமிச்சி ஆகணும். அதுமாதிரி கீழே சப்போர்ட்னு பார்த்தோம்னா 39266 தென் 39150 இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். நண்பர்களே, சந்தைகளை பொறுத்தவரை இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒன்று பெரிய ஒரு ஒரு ப்ராட் அவுட்லுக்கில் எக்கானமிலையோ இதுலேயோ சேஞ்சஸ் ஒன்று மேஜரோ மைனர்லையோ இல்லாததுனால கம்ப்ளீட்டாக மார்க்கெட் இஸ் ஃபாலோயிங் த குளோபல் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் அதற்கு தந்தாற்போல் தான் மார்க்கெட் வேலை செய்யும். நாளைய தினமும் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.